பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 52 நாள் இந்த உபவாச நாளிலே 54வது இயேசாய 54 அதிகாரத்தை நாம் பாடலாம், பாடப்போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அன்பண்ண ஒரு அருமையான வசனத்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணார். அந்த ஆசீர்வாதமான வசனத்தை இன்னைக்கு பாடி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க கர்த்தருக்குள்ளாக நான் விரும்புகிறேன். விசாலமாக்கு, விரிவாக்கு, உறுதிப்படுத்து, உன்னை நீளமாக்கு, விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, நீ உறுதிப்படுத்து, ஜபத்தை விசாலமாக்கு, துதியை நீளமாக்கு, சமூகத்தை அதிகமாக்கு, சாயலை உறுதிப்படுத்து, வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய், வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய், ஜாதியை சுதந்திரிப்பாய், தேசத்தில் குடியிருப்பாய், ஜாதியை சுதந்திரிப்பாய், தேசத்தில் குடியிருப்பாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ இளைச்சையடைவதில்லை, பயப்படாதே அவமானம் உனக்கில்லை, நானாதே நீலச்சையடைவதில்லை, விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, உன்னை உறுதிப்படுத்து, விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, உறுதியாக்கு. ஆம், இங்கு அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, வேதனைப்பட்டவளே கெம்பீரித்து, பிள்ளை கெம்பீரித்து, பிள்ளைகளை வாழ்க்கைப்பட்டவர்களின் பிள்ளைகளை பார்க்கலாம், அநாதி சிலையை ஸ்திரீயின் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கெம்பீரித்து பாடுவோமா, மகிழ்ந்து பாடுவோமா. வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய், வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய், ஜாதியை சுதந்திரிப்பாய், தேசத்திலே குடியிருப்பாய், ஜாதியை சுதந்திரிப்பாய், தேசத்திலே குடியிருப்பாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீலச்சையடைவதில்லை, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீலச்சையடைவதில்லை. 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்க நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உன் கிருபை விலகாது சமாதானம் விளைத்திருக்கும், உன் கிருபை விலகாது அன்பு நிலைத்திருக்கும். நான் பயப்படேனே, நான் வெட்கப்படுவதில்லை, நான் நானேனே நான் லட்சையடைவதில்லை, அவமானம் எனக்கு என்றும் இல்லை, வெட்கமாக நான் நடத்தப்படுவதில்லை. பொது வேதாகமத்தில் இப்படி சொல்லுகிறது, அஞ்சாதே நீ அவமானத்திற்குள்ளாவதில்லை, நானாதே நீ இடிவாக நடத்தப்படுவது இல்லை,
ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ அவமானப்படுவதில்லை, நீ இழிவாக நடத்தப்படுவதில்லை, இனி இழிவாக யாரும் உன்னை நடத்த முடியாது. நீ இழிவான தேச எல்லைக்குள்ள இல்ல, நீ அப்பாவுடைய எல்லைக்குள்ள இருக்கிறாய். சொல்லுவோ, அவமானம் இனி எனக்கென்றும் இல்லை, இழிவாக இனி நடத்தப்படுவதில்லை, அவமானம் இனி எனக்கு என்றும் இல்லை, இழிவாக நான் நடத்தப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சையடைவதில்லை. விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு சமூகத்தை உறுதிப்படுத்து, ஜபத்தை விசாலமாக்கு, துதியை நீளமாக்கு, வசனத்தை உறுதிப்படுத்து, சமூகத்தை நீளமாக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ வெட்கப்படுவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை, அவமானம் உனக்கில்லை, நீ இழிவாக நடப்பதில்லை. அந்த பிரேமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை நாங்க விசாலமாக்குகிறோம், உங்களுடைய சமூகத்தை நாங்க விரிவாக்குகிறோம், எங்க ஜபத்தை நாங்க நீளமாக்குகிறோம். அந்த பிறகு உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் உறுதியாய் தரித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் வளரப்போகிறோம், வள போற இட போற நாங்கள் வளரப்போகிறோம், ஜாதியை சுதந்திரிக்க போகிறோம், தேசத்துல குடியிருக்க போகிறோம், பாழான பட்டணங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால உன் பக்கம் நாங்கள் திருப்ப போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் அன்பு அண்ணன் தேவ ஊழியருமான ஜோதிக்குமார் அண்ணன் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தியை தருவார்கள். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையில நாமத்தினாலே உங்களை யாவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை தேவ சமூகத்தில கடந்து வந்து இந்த காலை வேலையிலே நிகழ்மையை குறித்து தியானிக்கும் படிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின மாபெரும் கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை காண விரும்பின எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல், எத்தனையோ வியாதியினால், விபத்தினால், அநேக காரியத்தினால் இந்த உலகத்தை விட்டு மறித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்ல நாளிலே கர்த்தர் கிருபை குறைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை காலை வேலையிலே புதிதாக இருக்கிறது என்று உளம்பல்ல நம்ம வாசிக்கிறது போல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதம் 90 மோசே ஜெபிக்கிறது போல, இந்த நல்ல நாளை கொடுத்த என் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நெகேமியாவுடைய காரியங்களுக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு நாளை கொடுத்து இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 31:27 வாசிக்கிறது போல, இந்த நாளை காண விரும்பின எத்தனையோ மக்கள் காணக்கூடாமல் போகிற சூழ்நிலையிலே இந்த நாளை காண உதவி செய்த உம்முடைய அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய ஆண்டவரே குடும்பம், பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்களுடைய வேர்ல்ட்லி லைஃப் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. ஏதோ எத்தனையோ யூடியூப்ல எத்தனையோ மெசேஜ் பார்க்குறோம், அதோடு கூட இதுவும் ஒண்ணு என்று அல்ல தட்டி விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறபடியால அந்த தேவனுடைய வசனத்துக்கு அஞ்சி நடுங்கி உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றை பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அந்த வார்த்தை இவர்களை சந்திக்கட்டும், ஜீவனுள்ள வார்த்தை எங்களை வாழ வைக்கட்டும், இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் என்று சொல்லி தாழ்மையோடு உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
தரிசன தலைவன் என்கிற தலைப்பிலே நாம் நெகேமியனுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு வருகிறோம். அவன் சரித்திர தலைவனாய் மாறினதற்கு அவன் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த தரிசனமும், அந்த தரிசனத்துக்கு அவன் போட்ட திட்டங்களும், அந்த திட்டத்தை அவன் செயல் வடிவாய் மாற்றினது காரணம் என்று சொல்லி வேதாங்கமத்தினுடைய நிறைய இடங்களிலே நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அநேக தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்திலே நான் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கருத்துள்ளவனாய் நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே அந்த நெகேமியாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நமக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டுமானால் நாம என்ன செய்யணும் தொடர்ந்து நாம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த நாட்களிலே ராஜாவுக்கு முன்பாக யாருமே துக்க முகமாய் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அதுதான் அது அந்த நாட்களிலே நடக்கிற ஒரு காரியம். ஆனா இந்த நெகேமியா என்ன செய்கிறான், இது எல்லாவற்றையும் பார்த்துட்டு கேட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், தேவ சமூகத்துல துக்க முகமாய் போய் நிற்கிறான். 2:1 வாசித்து இன்னைக்கு நம்ம என்ன காரியமோ அதை நம்ம தியானிக்க போகிறோம். அர்த்தசஸ்டார் ராஜாவின் 20 நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்தது இல்லை. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி துக்க முகமாய் இருக்க கூடாது. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்களிலே நெகேமியாவுக்கு கிருபை கிடைச்சதுனால ராஜாவுடைய கண்களை கிருபை கிடைத்து ராஜாவுடைய இருதய நெகிழ்ந்து அவன் அந்த நெகேமியாவுக்கு கொடுத்த உதவிகளை எல்லாம் ஒரு சின்ன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். ராஜாவினுடைய சமூகத்தில் துக்கமுகமா இருப்பது ஒரு பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்கிறான், ராஜாவினுடைய முன்னாடி போய் நிற்கும் போது அவன் துக்கமுகமா இருக்கிறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அவனுடைய அந்த துக்கத்துக்கு காரணம் லௌகீக கவலை இல்லை, உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியம் இல்ல, தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். அதை கொரிந்தியருக்கு பவுல் அழகா எழுதுகிறார். 2 Corinthians 7:10. 2 Corinthians 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. அப்போ இவனுக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருந்துச்சு. இவனுக்கு எதை குறிச்சு என்ன செய்யல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு என்ன துக்கம்னா, ஐயோ என் ஜனம் என்ன செய்கிறது, அடிக்கப்படுகிறது, என்னுடைய தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டுருச்சு, அதை திரும்ப கட்ட முடியாம இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த தேவனை குறித்த துக்கம், தன் ஜனங்களை குறித்த துக்கம் அவனுடைய உள்ளத்தை என்ன செய்கிறது, பாதிக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனாய் இருக்கிற ராஜாவினுடைய சமூகத்துல அவன் துக்க முகமாய் இருக்க கூடாதாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தெளிவாய் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, நீங்க ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தராகிய ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற, நட்சத்திரங்களை லக்கமிட்டு பேரிட்டு அழைக்கிற அந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய சமூகத்துல எப்படி வரீங்க, அதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். நல்லா கவனிங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நெகேமியாவுடைய புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையோடு கூட பொருத்தி காட்டி உங்க கண்களை திறக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வருகிற உங்க உள்ளத்துல எப்படி லௌகீக துக்கம், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க பிரதர், பிரசங்கிக்கிற எங்களுக்கு இல்லையா, ஊழியம் செய்யறவங்களுக்கு இல்லையான்னு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், தேவனை கேட்ட துக்கம் ரட்சிப்பை உண்டாக்குமாம். லூக்காவில் ஒரு வசனத்தை காட்டி தந்து நான் தேவ சமூகத்தில் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34. கடைசி நாட்களில் நடக்கிற அடையாளங்களில் இது ஒரு அடையாளம், கண்டு கொள்ளுங்கள். 21:34. உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும்
வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாரம் என்கிற வார்த்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த லௌகீக பாரம், இந்த உலக பிரகாரமான பாரம், எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், எப்படி வாழ்வோம், எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு. காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள். மத்தையு ஆறாம் அதிகாரத்தில் சொல்ற இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு, அதுக்குள்ளார போகல, சமயம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் கவலைப்பட்டு கொண்டு, கலங்கி கொண்டு, துக்கப்பட்டு கொண்டு பாரம் அடைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க இருதயத்துல பாரம் ஏற்படுமானால் ஜெபிக்க முடியாது. உங்க இருதயத்தில் பாரம் ஏற்படுமானால் தேவனை துதிக்க முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆலயத்துல குதிக்கிற மக்களை பார்த்துருக்குறோம். அது அவங்க இஷ்டம், நான் குற்றப்படுத்த மாட்டேன் யாரையும், எது நோக்கமே இல்லை. குதிக்கிற மக்கள் இல்ல, இன்னைக்கு ஜெபிக்கிற துதிக்கிற மக்களை தேடுறான் கர்த்தர். தேடுகிறார் கர்த்தர். தேடும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். இன்றைக்கு தேவ சமூகத்துல வருகிற மக்கள் இவ்விதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரம் இல்ல, வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் வரணும் இன்னைக்கு தெரியல. எப்படிப்பட்டவர்களாய் வரணும், இன்னைக்கு வெளியில இருக்கிற காரியங்களை பார்ப்பாங்க. அது உண்மைதான், இல்லை என்று சொல்லல. உங்களுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ், வெளியே இருக்கிற காரியம் உண்மை. ஆனா உள்ளான மனுஷன்ல தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டுமாம், ஒரு சில காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்கு சொல்லி நான் கடந்து போகிறேன். அந்த நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக துக்குமுகமாய் இருந்தா இறுதி அடித்து கொண்டது. ராஜாவுக்கு முன்னாடி துக்குமுகமா இருக்கக்கூடாது, அது பெரிய பனிஷ்மெண்ட், என்ன வேணா செய்யலாம். ஆனா கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சு அப்படினால ஏன்பா துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று கேட்டு அதன் பிறகு நடக்கிற சம்பவத்தை நம்ம தனியா தியானிக்க போறோம். ஆனா ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உங்க தனி ஜபத்திலேயோ, உங்க குடும்ப ஜபத்திலேயோ, உங்க குழு ஜபத்திலேயோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்களும் நானும் இவ்விதமாய் வருகிறோம், மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி சங்கீதம் 122 உள்ள வாசிக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் தாழ்மையோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போறோம். 100 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 100 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள், சங்கீதம் 100:2, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி காட்டுகிறேன். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் என்ன செய்ய வாருங்கள். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்படி வரணுமாம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. இங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த பிறகுதான் உலகத்துல இல்லாத கவலைகள் எல்லாம் வரும், உலகத்துல இல்லாத கலக்கங்கள்லாம் வரும், உலகத்துல வராத அநேக என்ன செய்யும் ஞாபகங்கள் எல்லாம் வரும். ஆரம்பத்துல அப்படி வரும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு என் தேவனுடைய ஆலயத்துல நான் மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்வேன், ஆனந்த சத்தத்தோடு அவன் சன்னிதிக்கு முன் வருவேன் என்று இன்றைக்கு வருகிற ஜனங்கள் எத்தனை பேர் என்று சொல்லி என் உள்ளத்துல ஒரு கேள்வி எழுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனமே, வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான், மற்ற கூட்டங்களுக்கு எல்லாராலும் போக முடியாது, அவங்களுடைய வேலை மற்ற காரியங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் போகிற அந்த 2 இல்லாட்டி 3 மணி நேரம் ஆராதனையில எவ்வளவு நேரம் முந்தி போறோம், எவ்வளவு நேரம் பிந்தி போறோம், கர்த்தரை எப்படி கனப்படுத்துறோம், ஊழியக்காரன் எப்படி கனப்படுத்துறோம், எப்படி கைத்தட்டி பாடுறோம், எப்படி வாயை திறந்து பாடுறோம், எப்படி ஆண்டவரை துதிக்கிறோம், யோசனை பண்ணி பாருங்க. உங்க உள்ளத்துல குற்ற உணர்வு ஏற்படுமானால் இன்றைக்கு மனம் திரும்புகள் திரும்ப ஒரு தருணம் கிடைக்கும் என்று என்னாலே சொல்ல முடியாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு திரும்ப அதை கண்டினியூ பண்ணுகிறேன். ஒரு அருமையான சகோதரி, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க தான், கணவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் காலையில் ஆயத்தப்படுத்தணும்னா நாங்கள் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். வீடுகளில் இருக்கிற சகோதரிகள் அப்படி செய்ய முடியாது. சகோதரிகளுக்கு ஃபேவரபுளாக பேசல, உள்ளதை உள்ளதுன்னு பேசுற அவங்களுக்கு எந்திரிச்ச உடனே டிஃபன் செய்யணும், இல்ல மற்ற காரியங்களை செய்யணும், கணவனை கவனிக்கணும், ஃபாஸ்டிங் இருந்தா ஃபாஸ்டிங்ல போவாங்க, முடியாதவங்க அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போவாங்க. இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு போகும்போது ஓவர் டென்ஷன், உண்மை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, மருமகள், சொந்தம் பந்தம் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட போகும்போது இதெல்லாம் நான் நோட் பண்ணி இருக்கிறேன்.
எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எந்திரிச்சோம் குளிச்சோம் முடிச்சோம் ஜீபிச்சோம் பைபிளை தேடி போயிடுவோம். கர்த்தர் கொடுத்த கிருபை அது, அவங்களுக்கு கொடுத்த மேலான கிருபை. அந்த மாதிரி ஒரு அம்மா கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது மோட்டார் போட்டுட்டு, தண்ணி இல்லை, மோட்டார் சுவிட்சை போட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு வந்து உள்ள உட்காடுறாங்க. ஆண்டவரே, மோட்டர் போட்டேன்னு நான் என்ன செய்யல, ஆஃப் பண்ணலையே, நல்லா தெரியுது ஆஃப் பண்ணல, ஆஃப் பண்ணலையே, இந்த இருதயத்துல ஒரு பாரம், ஆண்டவரே மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணலையே, தண்ணியெல்லாம் தீந்துருமே, மோட்டர் பேர்ன் ஆயிடுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கர்த்தருடைய வசனம் அங்கிருந்து ஊழியக்கார் மூலமா வருது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, எதை குறிச்சு கவலைப்படாத, நீ நல்ல ஆராதம் பண்ணு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னவன அந்தம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா ஆராதனை பண்ணி, நல்லா ஜோம் பண்ணி, நல்லா தேவ சத்தத்தை கேட்டுட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அந்த மைண்ட் வராம ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சு ஆமின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே திரும்ப மோட்டார் ஞாபகம் வந்துச்சான். ஐயோ மோட்டர் போட்டுமே என்ன ஆச்சு, அங்கிருந்து ஓடு வருங்களாம் வேக வேகமா. அப்ப அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற சகோதரிகளாம் பார்த்து, என்னக்கா என்னக்கா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னா, எம்மா நான் போகும்போது மோட்டர் போட்டோமா, சர்ச்சுக்கு போற அவசரத்துல நான் மறந்துட்டோமா, என்னாச்சுன்னு தெரியலையேமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாங்களாம். உடனே அக்கா கவலையே படாதக்கா, நீ போகும்போது போன கரண்ட் இது வரலும் வரலன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. சின்ன சம்பவம் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆழமான கருத்து இருக்கு தெரியுமா. இன்னைக்கு இந்த தேவ சத்தத்தை கேட்கிற நீங்க, இந்த லௌகிக கவலை, இந்த பாரம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஆட்டுக்கு குட்டி போடல, இப்படிப்பட்ட அநேக கவலை இருக்கிற மக்களை நாங்க எங்க வாழ்நாளையில பார்த்துருக்கிறோம். எல்லாருக்குமே கவலை இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் என் மேல வச்சிரு. சங்கீதங்களின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, 55:22 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார், தள்ளாட விட்டார். அப்ப உங்க பாரத்தை எல்லாம் கொண்டாந்து கர்த்தர் மேல வச்சிருங்க, வேற யார் மேலையும் வச்சுட்டு யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் நமக்கு சமாதானமா இருக்கிற வரையிலும் ஒருவேளை அப்படியே ஓட்டலாம் காலத்தை, ஒருவேளை அவன் நமக்கு விரோதமா ஏதாக்கிலும் ஒரு சண்டையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் பாட்டுக்கு போய் நியூஸ்ல போட்ட மாதிரி போட்டுருவான், அன்னைக்கு நீங்க அவமானப்படுவீங்க. உங்களுக்கு எதை சொல்லணும்னு தோணுச்சோ, எப்படி பேசணும்னு தோணுச்சோ, என்ன ஜெபம் இருக்கோ, என்ன அழுகு இருக்கோ, என்ன புலம்புல இருக்கோ, தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க அண்ணால போல. ஒன்று சாமியில் 1 அதிகாரத்தில் இருதயத்தை ஊத்துங்க, அழ முடியுமா நல்லா அழுங்க, மனுஷங்கிட்ட இல்ல தேவனிடத்துல. தேவனிடத்துல அழும்போது என்ன பிரதர் நடக்கும், தேவனிடத்துல நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி என் கர்த்தரை நோக்கி நீங்க கேட்கும் போது அதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 56:8 வசனம், 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வெய்யும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல நீங்க விடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறார், அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆணபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல என்ன செஞ்சிருங்க, வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள்ல அவர் உங்களுக்காக கவலைப்படுவதனால் உங்கள் கவலைகளை அவர் மேல என்ன செஞ்சிருங்க, வைத்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, ராஜாவுனுடைய சமூகத்துல அவன் துக்கமுகமாய் இருந்தான் இருக்க கூடாது. நீங்களும் நானும் என் ராஜாதி ராஜாவினுடைய சமூகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், பேசி கொண்டிருக்கிறார். 1வது மகிழ்ச்சியோடு, 2வது ஆனந்த சத்தத்தோடு. 2, சங்கீதம் 104 வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க, துதி புகழ்ச்சி ஸ்தோத்திரம். வாயார நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை புகழணும். நான்லாம் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்,
நான் என்னால முடியாம என் கண்களை தண்ணி வந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு காரியம்தான். நம்பர் ஒன், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைக்கும் போது, இல்லை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கின சூழ்நிலையில, ஒரு யூஸ் அண்ட் த்ரோவ போல என்னை தூக்கி போட்ட நாட்கள்ல கர்த்தர் மகிமையாய் உயர்த்தி ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அதிபதியாய் மாற்றி கர்த்தர் என்னை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை நான் நினைக்கும் போது கண்கள்ல இருந்து கட கட கடன் தண்ணி வந்துடும். எல்லாமே உமக்காக தான் செஞ்சேன், யாருக்காக ஒரு நாள் செஞ்சதில்லை, செய்யவும் மாட்டேன். ஆனாலும் அவங்க கிட்ட நான் பட்ட பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் அப்படியே நினைக்கும் போது, தாவீது வெறும் காலோடு கூட அழுது கொண்டு போனதை வேதத்தில் ஆண்டவர் பதிவு செய்து வச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்னை காத்து, என்னை ஏந்தி, என்னை சுமந்து, என்னை தப்புவித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை உயர்த்தின என் ராஜாதி ராஜாவுக்கு துதியும் கனமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்ப கண்கள் இருந்து தண்ணி வரும். இரண்டாவது ஒரு காரியம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நிர்விசாரமாய் போகிற ஆத்துமாக்கள், வேதத்தை கேளாத ஜனங்கள். சங்கீதங்கள் புத்தகத்துல ஒரு வசனத்தை நான் காட்டி தந்து அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு பார்க்கும் போது நல்லா இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்துல தாவீது ஒரு இடத்துல அழகாய 119 சங்கீதம் 136 வசனம், சங்கீதம் 119:136 சொல்றாரு, உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் நீர் தாரைகள் ஓடுகிறது, என் கண்கள்ல கண்ணீர் வடிகிறது. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வேதத்தை என்ன செய்யல, பார்க்கலையே, உம்முடைய வேதத்தை அவங்க என்ன செய்யலையே, மதிக்கலையே, உம்முடைய வேதத்தை அவங்க என்ன செய்யல, ஃபாலோ பண்ணலையே என்று சொல்லி பார்க்கும்போது என் கண்களில் நீர் தாரைகளை என்ன செய்கிறதா, ஓடுகிறது. ஏன் அப்படி அவர் எழுதுகிறாரா? ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஓசியா எழுதுகிறார் 8:12 வசனத்துல, ஓசியா 8:12 எழுதுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வேதத்துல மகத்துவம் இருக்கு, அவங்களுக்கு தெரியல. சங்கீதம் 119:18 எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து தாங்க. வேதத்துல அதிசயம் இருக்கு, வேதத்துல என்ன இருக்கு, மகத்துவம் இருக்கு, அது தேன், அது தெளித்தேன் என்று சங்கீதம் 19 வாசிக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாய் இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்களே, எப்படிப்பட்ட ஒரு நன்றி அறிதல் உள்ளவரோடு கூட வரீங்க. நெகேமியா ராஜாவினுடைய சமூகத்துல துக்கமுகமா இருந்தத இன்னைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படி வருகிறோம் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டி தந்து கொண்டு இருக்கிறேன். இன்னொரு காரியத்தை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:17 வசனம், 17:17 லூக்கா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 அல்லவா, மற்ற 9 எங்கே? தெரிஞ்ச சம்பவம் தான். ஏசப்பா கிட்ட எல்லாரும் வராங்க, 10 குஷ்ட ரோகிகள். ஐயரே எங்களுக்கு என்ன செய்ய, இறங்குங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களுக்கு உங்களுக்கு போய் என்ன செய்யுங்க, காண்பீங்கள், சுகமாவீர்கள், சொஸ்தமாவீர்கள். போறாங்க, போகிற வழியிலே 10 சுகமாக்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் வந்தானாம். அதை வாசித்து காட்டட்டமா? 15:16, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பதான் கர்த்தர் கேட்கிறார், மற்ற 9 எங்கே? உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தெருவுல, உங்க கூட இருக்கிற அநேக ஆயிரங்களுக்கு மத்தியில உங்களை உயர்த்தி வைத்தாரே, அந்த உயர்வுக்கு நம்ம கிட்ட ஏதாவது தகுதி இருக்கா என்பதை யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்காவது நம்ம படிப்போ, நம்முடைய திறமையோ, நம்முடைய கல்வியோ எதுவும் நம்மளை உயர்த்த முடியாது. தேவன் மாத்திரம்தான் நம்ம உயர்த்த முடியும். தேவனை தவிர நம்மளை உயர்த்த உலகத்துல யாரும் இல்லை. இவன் எப்ப விழுவான், எப்ப முடங்கி போவான், இவன் ஊழியம் எப்ப முடியும், இவன் சாப்டர் எப்படி முடிக்கலாம் என்று சுற்றி திரிகிற மக்கள் மத்தியில உங்களையும் என்ன உயர்த்தினாரு, மேன்மையாய் வைத்து அழகு பார்த்தாரே, உயர்த்தினாரே, அதிபதிகளோட உட்கார பண்ணினாரே,
அந்த தேவனுக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாய் வாழ்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு நினைச்சு பாருங்க. உபாகம புத்தகத்துல மோசே சொல்லுகிற காரியத்தை வாசித்து காட்டுகிறேன். உபாகமம் 8:17-18. உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப இதெல்லாம் வந்தது யாரால? என் ஆண்டவரால. அவர் கொடுத்த கிருபையினால, அவர் கொடுத்த ரட்சிப்பினால. எத்தனை பேர் உங்க சுகத்துக்காக நன்றி சொல்றீங்க தெரியாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் புத்தகத்தில வாசிச்சேன், அதை சொல்லுகிறேன், சமயம் இருக்குமானால் தொடருகிறேன். ஒரு 70 வயசுக்கு அதிகமான ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், திடீரென்று ஏதோ சரீரத்தில பாதிப்பு என்று மருத்துவமனைக்கு போனார். அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்துல ஒரு வியாதியும் வரல. திடீரென்று வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லாம ஒரு 70-75 வயசு கொண்ட வயசான தாத்தா போகிறார். டாக்டர் செக் பண்ணுகிறார், செக் பண்ணிட்டு ஒவ்வொன்னா சொல்லுகிறார், உங்களுக்கு லிவர்ல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு, லங்ஸ்ல ஒரு பாதிப்பு இருக்கு, ஹார்ட்ல ஒரு பாதிப்பு இருக்கு, சுகர் கொஞ்சம் இன்பேலன்ஸா இருக்கு, பிபி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சிட்டு ஒவ்வொன்னா நம்ம என்ன செய்யணும், இதற்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் பத்தி கவலை இல்லை. அவர் நல்ல கோடீஸ்வரன், எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ண முடியும். சோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அவருக்கு வேண்டிய சரீர சுகத்தை எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான் தர முடியும், டாக்டர்ஸுங்க சுகம் தர முடியாது. எங்கேயாவது போய் இந்த டாக்டர் அந்த நர்சிங் ஹோம் அந்த டாக்டர் சுகம் தருவார்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேஸ்ட். ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சுகம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வரும், அவருடைய காயங்களினால் சுகமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 மறந்துடாதீங்க. சம்பவத்துக்கு வருகிறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, பில் போட்டு கொண்டு வந்து அந்த பெரியவர் இடத்துல கொடுக்கிறார்கள். அந்த பில்ல பார்த்த உடனே அவர் அப்படியே தேம்பி 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 அழுகிறாராம். இந்த டாக்டர் சொன்னாராம், ஐயா என்னால எவ்வளவு குறைச்சி உங்களுக்கு போட முடியுமோ அவ்வளவு குறைச்சிதானே பில் போட்டிருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதோட கூட இன்னொரு காரியம் இருக்கு, அதை இப்ப விட்டுவிட முடியாது, அதனால நாங்க அதை செஞ்சோம், அதை செய்யும் போது இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணோம், இந்த பில்லு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிதான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னாராம். உடனே அந்த வயசான தாத்தா சொன்னாராம், ஐயா இந்த பில்ல பார்த்து நான் அழலையா, இந்த மாதிரி 1000 மடங்கு செலவு பண்ண கடவுள் எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறாரு, ஆனா இந்த 75 வயசு வரையிலும் ஒரு நாளும் நீங்க கொடுத்த சுகத்துக்கு நன்றி, நீங்க கொடுத்த லிவருக்கு நன்றி, நீங்க கொடுத்த பேங்க்ரியாஸ்க்கு நன்றி, நீங்க கொடுத்த ஹார்ட்டுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு நாள் கூட என்னுடைய ஆரோக்கியத்தை குறிச்சு நான் கடவுளுக்கு நன்றியே சொல்லலையே, ஒரு முறை வரும்போது நீங்க இவ்வளவு செலவு பண்ணி என்னை காப்பாத்தி இருக்கிறீங்களே, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்களே, என் வாழ்நாளெல்லாம் நான் என்ன செய்யல, என் ஆண்டவருக்கு என் சரீரத்தை குறிச்சு நான் நன்றி சொல்லவே இல்லையே, அப்படி நன்றி கட்ட மனிதனாகிய என்ன நினைச்சி நான் அழுதேன் என்று சொன்னானோ சொன்னார் அந்த தாத்தா. அன்பு தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு ஜெபிக்கிறமே, ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தர் கொடுத்த நாள், கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு காரியம், நான் சாப்பிடும் போது நான் ஜெபிச்சு பழகி இருக்கிறேன், தண்ணி குடிக்கும் போது ஜெபிச்சு பழகி இருக்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மை லைஃப்ல நான் ஜெபித்ததுனால தேவன் உங்கள் மத்தியில நிற்க வைத்திருக்கிறார். வேற எந்த குவாலிபிகேஷனும் என்னிடத்த இல்லை, எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? என் தேவனை மட்டும் உயர்த்துவதற்கு நான் கரிசனை உள்ளவனாய் மாத்திரமல்ல கருத்துள்ளவனாய் இருக்கிறபடினால தைரியமாய் உங்ககிட்ட பேசி எல்லாவற்றிலும் என்னை உயர்த்தி இருக்கிறார். எந்த குறும் எனக்கு வந்தது கிடையாது. எப்படி பிரதர் இவ்வளவு ஷூரா நீங்க சொல்றீங்கன்னா வசனத்தை காட்டி தருகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் மனப்பாடமா சொல்லி கொடுத்திருப்பீங்களே. சங்கீதம் 34 Glory to God 9:10 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. நம்பர் 1, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. நம்பர் 2, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு ஒன்றும் குறைவுபடாது. அப்ப ரெண்டு வார்த்தை, ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படணும், உங்களுக்கு குறைவு வராது. ரெண்டாவது கர்த்தரை தேடணும், உங்களுக்கு ஒரு குறைவு வராது. தெய்வ சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம், அதைதான் இன்னைக்கு தியானிச்சோம். ராஜா சமூகத்துல அவன் துக்கமா இருக்கக்கூடாது. அவனுடைய துக்கம் லௌகிக துக்கம் அல்ல, தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு லௌகிக துக்கம் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல ஆண்டவரை குறிச்ச துக்கம் ஜாஸ்தியா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. வேதாகமத்துல 150 சங்கீதம் இருக்கு, இல்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா புலம்பல் என்கிற ஒரு புத்தகம் இருக்கு, அதுல 5 அதிகாரம் தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில சங்கீதம் அதிகமா இருக்கா, புலம்பல் அதிகமா இருக்கா, யோசிச்சு பாத்துக்கோங்க. காலை வேலை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அப்போ தேவ சமூகத்துல வரும்போது நம்ம மகிழ்ச்சியாய் வரணும், ஆனந்த சத்தத்தோடு கூட வரணும். ரெண்டாவது துதியோடு வரணும், புகழ்ச்சியோடு வரணும், நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட இணைச்சு நம்ம வரணும். அப்படி வரும்போது அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும், கண்டிப்பாய் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம், சற்று சமயம் இருக்கிறபடினால. நம்பர் 3, சங்கீதம் 96:8, கர்த்தருடைய கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய அவருடைய பிரகாரங்களில் என்ன செய்யுங்க, பிரவேசியுங்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது எப்படி வரணுமா, காணிக்கை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு வந்து வெறும் கையாய் ஒருவரும் தேவ சமூகத்துல வரக்கூடாது. யாத்திராகம புத்தகத்துல 34 நம்ம வாசிக்கிறேன், சந்நிதியில என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் ஒரு போதும் வெறும் கையாய் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று ஒரு வசனம் உண்டு, வாசித்து காட்டுகிறேன். யாத்திராகமம் 34:20 வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் லாஸ்ட் வாசிக்கிறோம், வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்ப தேவ சமூகத்துல வரும்போது அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50 வாசிக்கிறோம் கடைசி வசனத்துல, என் நாமத்தை பிரசாபப்படுத்தி எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகம புத்தகம் 20:24 வசனத்தில கடைசி வரியில வாசிக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும், ஆனந்தத்தோடு வரணும், துதியோடு வரணும், புகழ்ச்சியோடு வரணும், ஸ்தோத்திரத்தோடு வரணும், அவரை மகிமைப்படுத்தி வரணும். ரெண்டாவது, உங்க திராணிக்கு தகுந்ததாய் கர்த்தருடைய பங்கு கர்த்தருக்கு கொடுக்கும்படிக்கு நீங்க என்ன செய்யணும், தேவ சமூகத்துல வரணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறத அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர், ஈச் அண்ட் எவ்ரி நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஒவ்வொன்றையும் கொண்டாது கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்வாராம், நிறுத்துவார் என்று பிரசங்கியின் புத்தகத்துல வாசிக்கிறோம். பிரசங்கியின் புத்தகம், க்ளோரி டு காட், நான் அதை காட்டி தருகிறேன். பிரசங்கியின் புத்தகத்துல 12:14 வசனத்துல வாசிக்கிறோம், ஒவ்வொரு கிரியைகள் நாம் செய்கிற கிரியைகள் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல என்ன செய்வாரா, கொண்டு வருவார், கொண்டு வந்து நிறுத்துவார், நியாயம் விசாரிப்பார், கேட்பார். அவமானப்பட்டு போய்விடக்கூடாது, தகுதி இல்லாதவனா போய்விடக்கூடாது. அதுக்குதான் காலை வெளியில உங்க சமூகத்து தெய்வ சமூகத்துல பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவரை உங்க சந்நிதியில வெறுங்கையாய் வரமாட்டான். நாங்க இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு குழந்தை இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பேக்கெட், நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்வீட். நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போறோம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இல்ல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நமக்கு தெரியும், அதெல்லாம் வாங்கிட்டு போருமே. தேவ சமூகத்துல வரும்போது எவ்வளவு நிர்விசாரமா வரும். காலையில உங்களை குற்றப்படுத்துவது போல தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல, பேசுறது பரிசுத்த ஆவியானவர். தேவ சமூகத்துல நிர்விசாரமா வந்து இன்னைக்கும் தேவ சமூகத்துல நிர்விசாரமா போற ஏராளமான மக்களை பார்த்திருக்காங்க. ரெண்டு காரியம், ஒன்னு உட்கார்ந்து இருக்கிற அவங்க, ரெண்டாவது நிக்கிற நாங்க. நாங்களும் தேவ சமூகத்துல ஆயத்தத்தோடு உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல கற்றுக்கொண்டு கடந்து வரணும். அந்த மக்களும் தேவ சமூகத்துல ஏக்கத்தோடு தாகத்தோடு கூட கடந்து வரணும். மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்ன செய்கிறதா, உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 42 சங்கீதத்துல அவர் சொல்றாரு,
மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்ன செய்கிறது? உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு ஆசை ஒரு காலத்துல. இன்னைக்கு வரலைன்னா என்ன செய்வாரு? பாஸ்டர்ஸ்க்கு வந்து தேடுவாங்களே, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு வந்து தேடுவாங்களே. இப்படிதானே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும். ஏன் தெரியுமா? முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறல. மற்றதுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ட்ரெயினுக்கு போங்க ஒரு மணி நேரம் முன்னாடி, ஃப்ளைட்டுக்கு போங்க மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி. ஃப்ளைட் வந்தே இருக்காது, போய் காத்து நிக்கிறோம். ஸ்கூலுக்கு வேலைக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. அந்த கையை வச்சு அதை இது பண்ணலன்னா, எடுக்கலன்னா, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உடனே ஆஃப் டே போயிருமே. இதுக்கெல்லாம் கருத்துள்ளவர்களா இருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எப்படி வரும்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. இருதயத்துல கரங்களை வச்சு மிகுந்த மனத்தாழ்மையோட சொல்ல முடியும், நான் இயேசு அறியாத குடும்பத்துல பிறந்து ரோமன் கத்தோலிக்க சபையிலே வளர்ந்து பின்பு கத்தோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் கடந்து வந்த ஊழியக்காரன் இருக்கிறபடினால எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து இன்னைக்கு வரலாம். கர்த்தருக்கோ, கர்த்தருடைய ஊழியத்துக்கோ, கர்த்தருடைய காரியத்துக்கோ நீங்க என்ன காரியத்தை கூப்பிடுங்க, எத்தனை கிலோமீட்டர் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நிற்பேன். அதே போல ஊழியத்திலையும் ஒரு நாள் கூட கர்த்தரையோ கர்த்தருடைய தேவனுடைய தாசர்களையோ அசட்டா பண்ணினதே கிடையாது. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கட்டும், அவங்க பெரியவங்களாகி இருக்கட்டும், அநேக சபைகளை என்னை விட ரொம்ப சின்ன வயசுல ஊழியக்காரர்கிட்ட நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அவங்க கூடவே இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப கூட அவங்களை காட்டில் நான் என்ன மேன்மையா எண்ணினதே இல்லை. என் கர்த்தர் அறிவார், பரிசுத்தவான்கள் அறிவார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜாவினுடைய சமூகத்துல துக்கமுகமாய் வராதபடிக்கு ஆண்டவரே சந்தோஷத்தோடு, ஒரு துதியோடு, ஒரு ஜபத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு கூட வந்து உங்க முன்னாடி நான் நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்துல தாழ்மையோடு கூட ஜெபிக்க போறோம். நிகாமியாவே வைத்து அந்த 52 நாட்களும் அந்த 13 அதிகாரங்களும் தியானிக்கும் போது நடுவுல சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று என் ஆண்டவரால், பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டபடியினால தாழ்மையோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை நன்றா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களை கொண்டுமே அந்த தேவ சமூகத்துல வச்சு நிதானித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம என்ன செய்யப்பட மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல எவ்ரி மந்த் நாம சொல்லுவோம். நான் ஒரு நாள் நிதானிச்சு பார்க்கலையே, நான் செய்யறது எனக்கு சம்மதியா? ரோமர் 7 சொல்றாரு, நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, விரும்பாததை செய்கிறேன். விரும்புகிறத செய்கிற எண்ணம் எனக்குள் இல்ல. நிர்பந்தமான மனுஷன் என்னை யார் இந்த சரீரத்தை வந்து விடுதலையாக்குவார் என்று சொல்றாரு. ஜெபிப்போமா? ராஜாதி ராஜாவினுடைய சமூகத்துல துக்கமுகமா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை மாறும், புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, வானத்தையும் பூமி உண்டாக்கினேன் ராஜாதி ராஜாவினுடைய நாமத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர. நெகேமியா ராஜாவினுடைய சமூகத்துல துக்கமுகமா இருந்தது லௌகீக துக்கம் இல்ல, தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று 2 கொரிந்தியர் 7:10 வைத்து இன்றைக்கு இருக்கிற நாங்கள் ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய ஆலயத்துக்கும் உமக்கு முன்பாக வரும்போது எப்படி வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மேன்மையான ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் விரும்பி திரும்பாதபடிக்கு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை இந்த மக்கள் மத்தியிலே செய்யும் என்று ஏசாயா 55:11 சொன்னீங்களே, அந்த வார்த்தையை வைத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசப்பாவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.